Hello everyone, I am Dharshini from first year Bachelor of Computer Application in Mahalakshmi Women's of Arts and Science College. Today I am going to review a book of The Morning Miracle. The author name is Halerod. So in the author enna solla in the story la enna solla varanga na story oda one line enna na காலையில் நம்ம 8 மணிக்குள்ளே எழிஞ்சு நம்ம மார்னிங் ரொட்டீனை ஃபுல்லாக பண்ணிடணும். இதுதான் இந்த ஸ்டோரியோட ஒன் லைன். இது என்னென்னா, அந்த ஆத்தரோட அவர் எப்படி அவர் லைஃபை அச்சீவ்மெண்ட் பண்ணார் அப்படின்றத, அவர் எப்படி தன்னை தானே மோட்டிவேட் பண்ணார் அப்படின்றத இந்த ஹோல் ஸ்டோரியே இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம காலையில் எழிஞ்சிக்கும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு டயர்டாக வந்து நம்ம மத்தியானம் ஒரு ஸ்மால் நாப் என்ன எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் கிடைக்காது. நம்ம காலையில் நைட்டு ஃபுல்லாக தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது கிடைக்காது. சில பேர் வந்து அந்த நைட் ட்ரீம்காகவே வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், மறுபடியும் அந்த ட்ரீம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே சில பேர் தனக்கு வேண்டிய ட்ரீம்காக நம்ம சீக்கிரமாக எழுந்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வந்து இந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறதா இருந்தாலும் இயர்லி மார்னிங் எழிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் மார்னிங் 8:00 எல்லா மார்னிங் ரொட்டீன்களும், அதாவது உங்களுக்கான மார்னிங் ரொட்டீனை வந்து 8:00 பிஃபோர் நீங்கள் வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் சொல்ல வராங்க. இல்லை, நம்ம ஆத்தர் வந்து என்னென்னா ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு பாய். அந்த 20 வருஷம் வரைக்கும் எல்லாரும் போல் ஒரு நார்மல் பையனாக தான் இருக்கார். நார்மல் பசங்க எப்படி இருப்பாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான சில பேட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம ஆத்தருக்கும் இருந்திருக்கு. பட் ஆனால் என்னென்னா, ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணி அவர் ரோட்டில் நடந்து போகும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும் பொழுது டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கோமா, அதாவது டாக்டர் வந்து நர்ஸ்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி கோமாவுக்கு போயிட்டாங்க. அந்த ஆத்தர் வந்து பேஷண்ட் வந்து கோமாவில் இருக்கார், எப்போ எழிஞ்சிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து காட் கிரேஸால் அவங்க 16 டேஸ்லேயே எழிஞ்சிட்டாங்க, கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா மனிதர்கள் போல் உங்களால் நடக்க முடியாது, நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் நினைக்கிறாரு, நம்ம ஆத்தர் நினைக்கிறாரு, ஏன் நம்மளால் பண்ண முடியாது, அவர் எப்படி என்னால் இது பண்ண முடியும்னு, பண்ண முடியாதுன்னு அவர் எப்படி சொல்லுவார், நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. அந்த மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தனக்கு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நேம் என்ன வச்சுருக்கேன்னா, சேவர்ஸ். ஸோ சேவ்ஸ்க்கு ஸ்டார்டிங் லெட்டர் எஸ். ஸோ எஸ் அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் என்ன, சைலன்ஸ். சைலன்ஸ் அப்படின்னா என்ன, பொறுமை, அமைதியாக இருக்கிறது. அந்த நம்ம சைலன்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கிடைக்கும் நிறைய கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். நம்மளால் நிறைய அந்த கான்சன்ட்ரேட், நம்ம ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்மளை அந்த என்ன விஷயம் நடந்தோ நம்மளால் நல்லா உள்வாங்கிக்க முடியும். நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இந்த புக்கில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ. ஏவோட அப்டிவேஷன் ஆஃப்யூமேஷன். ஆஃப்யூமேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை அழகாக ரெடி பண்ணிப்போம். ஸோ மிரரில் பார்த்து நம்ம கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட் ஃபைனல் செக் பண்ணிப்போம். அப்படி செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏய் இன்றைக்கி ரொம்ப நம்ம அழகாக இருக்கோம்ல, இந்த இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு சூட் ஆகல அப்படின்னு நம்மளை தன்னைத்தானே நம்மளை பார்த்துக்கிட்டே நம்ம இப்படி இருக்கோம், அழகாக இருக்கோம், நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. நம்மளே அழகாக இருக்கோம், நம்மளால் இது முடியும் அப்படின்னு நம்மளே பேசிக்கிறது தான் ஆஃப்யூமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லெட்டர் என்னென்னா வி. ஸோ வி ஃபோ என்னென்னா விஜுவலைசேஷன். விஜுவலைசேஷன்னா நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து நம்மளை நம்ம தானே ஒரு விஷுவலாக இமேஜின் பண்ணிக்கிறது. நம்மளால் வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு கலெக்டர் ஆகணும், நம்ம வந்து கலெக்டர் ஆனால் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷுவலாக நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது தான் விஜுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் வந்து இ. ஸோ இ ஃபோர் எக்ஸசைஸ். நம்மளுக்கு வந்து நம்ம என்ன தான் மென்டலாக வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முக்கியம். நம்ம எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோம், நம்ம ஹெல்த்தாக இருக்கணும்னு பண்ணோம். ஸோ நம்ம ஹெல்த், நம்ம உடம்புல இருக்க ஹெல்த்னஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம என்ன அச்சீவ் பண்ணாலும் நம்ம ஹெல்த்தாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் லெட்டர் வந்து எஸ். ஸோ எஸ் ஃபோ அப்படின்னு என்னென்னா ஸ்க்ரைபிங். ஸ்க்ரைபிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஆஸ் யூஷுவல் நம்ம மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே தான். இப்போ ஆஃப்யூமேஷன், விஷுவலைசேஷன், நம்ம எப்படி நம்மளே மோட்டிவேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் எஸ். அப்படி ஆனால் எஸ், ஆனால் அதில் என்னென்னா, நம்ம வந்து
ஆஃப்ரிமேஷன்லேயும் விஸ்வலைசேஷன்லேயும் நம்ம வந்து இமேஜின் பண்ணிப்போம், நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணுவோம். ஆனால் ஸ்கிரைபிங் அப்படின்றதில் நம்ம நோட் ஆன் பண்ணுவோம், நம்ம எழுதுவோம், எழுதி நம்ம வந்து இந்த மாதிரி இருப்போம், நம்ம இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணால் நம்ம லைஃப்பில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து நோட் அவுட் பண்ணிக்கிறது தான் வந்து ஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி